era தொக்கு செய்ய போறோம் era இப்படி clean பண்ணிக்கங்க clean பண்ணி நல்லா கழுவி வச்சிடுங்க நம்ம எரா தொக்கு செய்ய போறோம் அது தேவையான பொருள் கடுகு சீரகம் இஞ்சி பூண்டு விழுது கறுவேப்பிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி எரா க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ எரா தொக்கு செய்ய போறோம் எண்ணெய் சேர்த்துங்க கடுகு சீரகம் சேர்த்துப்போம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு நாலு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது அதில் போட்டுக்கோங்க வெங்காயத்துக்கு ஏற்ற சால்ட்டு சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம எறாவ சேர்த்துக்கிட்டு வரோம் எறா சேர்த்துட்டோம் நல்லா இது தேவையான காரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போடுவோம் பார்த்தீங்கன்னா கிளறி எடுப்போம் நீங்கள் நல்லா கொஞ்சம் ட்ரையாக வேணும்னாலும் நல்லா ட்ரையாக வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் துக்காட்டு வேணும்னா துக்காட்டு வச்சுக்கலாம் நம்ம இஷ்டந்தான் இது கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு எறா தொக்கு ரெடி நம்ம கேஸை ஆஃப் பண்ணிப்போம் இந்த தொக்கு ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள்